கிராம் தோடு வந்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம். சீட்டு போட்டு எடுத்தால் எவ்வளோ சீட்டு போடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒன் இயரில் வந்துட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும். ஒரு நகை சீட்டுக்கு மட்டும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உண்டியல் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து தேவையில்லாமல் ஆடம்பர பொருட்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா 4 கிராம் தோடு வந்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம். சீட்டு போட்டு எடுத்தால் எவ்வளோ சீட்டு போடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒன் இயரில் வந்துட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், இல்லை ரெடி கேஸில் போயிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ 4 கிராம் எடுக்கிறன்ற பட்சத்தில் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு தான் பொதுவாக வந்துட்டு 4 கிராம்லாம் எடுப்பாங்க. ஏன்னா 4 கிராம்ன்றது ரொம்ப கம்மியான கிராம்ஸாக, 4 கிராம், 2 கிராம், 3 கிராம் அந்த மாதிரி வந்துட்டு பெரியவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா கம்மியான கிராம்ஸ் தான். நம்ம வந்துட்டு அப்பப்போ போடுறதா இருக்கிற ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் எடுத்து வைப்போம், ஒரு ஒன்றரை பவுன் அந்த மாதிரி எடுத்து வைப்போம். ஸோ 4 கிராமில் எடுக்கணும்னா இது பார்த்தீங்கன்னா 3/4 பவுன். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் யூஸ்க்கும் போட்டுப்பேன். ரெகுலர் யூஸ்னா நம்ம போட்டு படுக்க முடியாது, ஜிமுக்காவை பொறுத்த வரையும் போட்டு படுத்தோம்னா உடஞ்சு கிடஞ்சு போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் உடஞ்சிருச்சுன்னா கஷ்டமாயிடும். பட் நீங்கள் ஜிமுக்கா எடுக்கிறீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போட்டதுன்னா கழட்டி கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும், நைட் டைமிங்கில் மட்டும் கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராகவே வியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குக்கி மாடல்லலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. பட் மதுரையில் எங்கே இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல, நான் மேபி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரவணா ஸ்டோரில் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஜிம்காஸ் இல்லாமல் இந்த மாதிரி தோடு எடுத்தீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லாங்காக, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம். இப்போ நான் உங்ககிட்ட காட்டினது 2 கிராம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிராம். ஸோ 1.5 கிராமுக்கு அதாவது 2 கிராமுக்கு 100 மில்லியம் என்னமோ தான் கம்மி. இந்த ஜிம்கா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல அது, இது வந்து கரெக்டாக வந்துட்டு 2 கிராமுக்கும் மேலே, 2 கிராமுக்கு 100 மில்லியோ 200 மில்லியோ கூடதுக்கு இந்த 2 செயின் மாதிரி தொங்குறது. ஸோ 4 கிராம்லையும் நான் வச்சிருக்கேன், 1/2 பவுன்ல நான் காதில் போட்டிருக்கிறது அதுதான். ஸோ இதே டிசைன் தான், சேம் வேறு எதுவுமே கிடையாது, டிட்டோ இதே தான். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 2 செயின் தொங்குறதுல என்னோடதுல 3 செயின் தொங்கும். 4 கிராம் கொஞ்சம் லாங்காக இருக்கும், அழகாக இருக்கும், நம்ம க்யூட்டாக இருக்கும், யார்ட்டையுமே இல்லாத டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுங்க, கேஸ்டிங் ஜுவல்லரியாக எடுங்க. இது நான் காட்டுற எல்லாமே கேஸ்டிங் ஜுவல்லரி தான், உங்களுக்கு பார்க்க போதே அதோட தரம் தெரியும், அதை பார்க்குற விதத்திலே தெரியும். ஸோ நல்லா வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தங்கம். ஸோ எடுக்கும்போது இப்படி எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட, பட் வேஸ்டேஜ் போனாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நாள் ஃபுல்லாக போட்டிருக்கணும். இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு உடஞ்சி போச்சுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே வந்து தோடு அப்படின்னாலே கேஸ்டிங்கில் போய் எடுங்கன்னு சொல்கிறேன். கேஸ்டிங்கில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் மாதிரி இருக்கும், அதாவது தின்னாக இருக்காமல் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குண்டு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேஸ்டிங்கில் தான் எடுப்பேன். குண்டில் நார்மலாக இருக்கும், கேஸ்டிங்கும் இருக்குது. கேஸ்டிங்கில் எடுத்தோம்னா அது கொஞ்சம் பல பல்லவனும் இருக்கும், அது வெயிட்டாகவும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 4 கிராம் அவங்க கேட்டிருந்தனால நான் சொல்கிறேன் இவ்வளோ டீட்டெயில்ஸாக, ஏன்னா தோடுன்றது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போட்டுட்டு இருப்போம். மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயின் இதுகள்லாம் வந்துட்டு கூட அப்பப்போ போட்டு கழட்டி வச்சிடலாம், தோடை வந்துட்டு ஓயாமல் கழட்டி கழட்டி வச்சாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். திருவாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு லூஸ் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வந்துட்டு எப்படி போடணும்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா திருவாணியை வந்துட்டு வெள்ளைப்பூட்டில் வந்து டிப் பண்ணி போடுவாங்க, இல்லைனா நெகப்பாலிஸ் போட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் போட்டிங்கனாலே நல்லா கச்சுன்னு பிடிச்சிரும். போடுறதுக்கு முத நெகப்பாலிஸ் அந்த ஒயிட் கலர் நெகப்பாலிஸ் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெள்ளைப்பூட்டில் டிப் பண்ணி போடுங்க. ஆனால் வெள்ளைப்பூட கூட நெகப்பாலிஸில் வச்சு போடுறது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இந்த நெகப்பாலிஸில் வச்சு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் சொன்ன மெத்தடு, வெள்ளைப்பூடு அம்மா சொன்ன மெத்தடு. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ திருகாணி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க, அந்த மாதிரி போட்டும் கலருது அப்படின்னா நீங்கள் தான் செக் பண்ணணும். கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி திருகாணி துறையும், என் பொண்ணுக்கு அப்படி தான் தொலைஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து நெப்பாலிஸ் வச்சு போட்டேன், நல்லா கச்சின்னு நின்றுக்கிறோம். சில டைமில் வந்துட்டு நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், அது நின்றுக்கிட்டாலுமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நாலு பேர் தொலைச்சதுக்கப்புறம் நம்ம அவங்கள கூட சொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைகளுக்கு அதை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது. அதனால் நீங்கள் தோடு வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கெலாம் போட்டுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4 கிராமுக்கு வந்துட்டு எவ்வளோ வருது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 4 கிராமுக்கு வந்துட்டு சீட்டு போடணும்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 4 கிராம் தோடு எடுக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 5520, நகையோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் சொல்லியிருக்காங்க. ஸோ 5520 இன்ட்டு 4 கிராம் போட்டால் 22,080 ரூபா வரும், இன்ட்டு 10% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். ஸோ 4 கிராம்ன்றதுனால நான் வேஸ்டேஜ் இவ்வளோ போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு நகை எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், சின்ன பொருட்களுக்கு தான் வந்துட்டு அதிக வேஸ்டேஜே போடுவாங்க.
பெரிய பெருக்கள் கூட அந்தளவு போட மாட்டாங்க. அதுவும் கேஸ்டிங்னா இன்னுமே வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஒரு சின்ன குண்டு தான் நான் எடுத்தேன், அதெல்லாம் காட்டியிருப்பேன்ல, அந்த குண்டும் அந்த இன்னொரு மாடல் வந்துட்டு சின்னதாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. அது ரெண்டு எடுத்ததுக்கே எனக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, குண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8% போட்டாங்க. இந்த நார்மலாக அந்த பூ டிசைன்ஸில் உள்ள சின்னது எடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 12% போட்டாங்க கேஸ்டிங் சொல்லிட்டு அப்பயே. ஸோ இப்போ மேபி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆஃபர்லாம் நிறைய வரும். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணிகிட்டே எடுங்க. நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடி மாதம் ஆஃபர்ஸ் நிறைய போடுவாங்க, அந்த டைமிங் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரெடி கேஸ் வச்சுட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இப்போயே எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சில பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஐயோ ஆர்வத்தாங்காமல் போய் எடுத்துருவாங்க, ஏன்னா காசு வச்சுருக்கோம்ல எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஆடி மாதம் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கூடும், 1 gram 1/2 gram அப்படின்னு சொல்லிட்டு கூடும். ஸோ அந்த 1 gram 1/2 gramன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஆடி மாதத்தில் போயிட்டு எடுங்க. 4 gramக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5520 சொல்லிட்டு கோல்ட் ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள கோல்ட் ரேட்டு, இப்போ கோல்ட் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 5520 × 4 போட்டால் 22080. ஸோ வேஸ்டேஜ் 10% போட்டிருக்கேன். 2208 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 24288 ரூபாய் வருது. 3% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், 729 ரூபா. ரெண்டு ஆட் பண்ணோம்னா 25017 ரூபாய் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 gram எடுக்கிறதுக்கு 25017 ரூபாய் வருது. ஸோ இன்னும் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் போய் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆடி மாதம் ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வேஸ்டேஜ் வந்துட்டு நான் சொன்ன வேஸ்டேஜே நீங்கள் நினச்சிக்காதீங்க. நார்மல் ஜுவல்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி 10% போடுவாங்க. இன்னும் மாடலாக டிசைன்ஸாக வந்துட்டு தோடு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் கூட தான் செய்யும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்ஸை பொறுத்து இருக்கு, அதாவது நீங்கள் எடுக்க போகிற தோடை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்னொரு மெத்தடுன்னு சொல்லி போட்டிருக்கேன், கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ கோல்டு வந்து சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு, அதாவது 4 gramல் வந்து சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் மாதம் மாதம் 2000 ரூபாய் சீட்டு கட்டிங்கன்னா 22000 ரூபா வருது. ஸோ வந்துட்டு உங்களோட 4 gramக்கு இப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும் போதே 25000 ரூபா வந்துருச்சுன்னா கோல்டு ரேட் இன்னும் அதிகமாகிறப்ப, அதாவது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்னும் கூட தான் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு சீட்டு மட்டும் போட்டால் பத்தாது, அதோட கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது என்னால் மாதம் 2000 ரூபா தான் போட முடியும், நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா என்னால் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் போடலாம். ஆனால் வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம். காயின்ஸோ இல்லை கிடைக்கிற 10 ரூபாய் தவளோ 20 ரூபாய் தவளோ அந்த மாதிரி போட்டு ஒரு 1 இயரில் நீங்கள் சீட் எடுக்கும்போது, அதாவது நகை எடுக்கும்போது கரெக்டாக வந்துட்டு எடுக்கிற மாதிரி ஒரு உண்டியல், குட்டி உண்டியல் வாங்கி வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ண முடியாத ஒரு உண்டியலாக வச்சுக்கோங்க. மண் உண்டியலாக இருந்தாலும் நல்லது, பிளாஸ்டிக் உண்டியலாக இருந்தாலும் நல்லது. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த உண்டியல் வாங்கி வச்சுட்டு நீங்கள் சைட் பை சைடாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 4 gram தோடு எடுக்கிறதுக்கு. ஸோ மாதம் 2000 ரூபா தான் கட்ட முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த இது நான் சொல்லியிருக்கேன். இல்லை கூட என்னால் கட்ட முடியும்னா நீங்கள் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் போட்டிங்கன்னா 27500 ரூபா கிடைக்கும், கரெக்டாக உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் சீட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2000 ரூபாய்னா கிராமில் தான் வர வச்சுட்டே வருவாங்க. அப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் நான் வேஸ்டேஜ் வேறு சேர்த்துருக்கேன். ஸோ மேபி வந்துட்டு நீங்கள் 4 gramன்றதை கூடையும் கூட எடுக்கலாம். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்தாலும் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணணும்ல, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு எப்பயுமே சைட் பை சைட் நகைசீட்டு போட்டாலும் சைட் பை சைடே உண்டியல் சேவிங்ஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ நம்மளோட பழக்கத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை எப்படி பண்ணணுன்றத ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் மட்டும்தான் செட் ஆகும், ட்ரை பண்ணாமல் விட்டிங்கன்னா செட் ஆகாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னால் இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ் ஆகிற அமௌண்ட்டை யாச்சும் நீங்கள் சீட்டாக போடுங்க, நகை சீட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது. ஆனால் நகை சீட்டுங்கிறது மாதம் மாதம் கம்பல்சரியாக நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை வந்து கூடவும் கட்ட முடியாது, குறையவும் கட்ட முடியாது. போட்ட அமௌண்ட்டை அப்படியே கட்டுவோம், அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கிராமாக கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க. பட் உண்டியல் சேவிங்ஸ்ன்றது நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கப்போ இருக்கும்போது போட போகிறோம், இல்லாதப்போ விட்டுற போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஃப்ரீயான சேவிங்ஸு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இஷ்டப்பட்டு
நம்ம நாங்கள் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கோமே, ஒரு தோடு எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ சைட் பை சைடாக இன்னும் கொஞ்சம் நம்ம அமௌண்ட்டை சேர்த்தோம்னா எவ்வளோ, ஒரு 1000 ரூபாய் வந்தாலும் பரவாயில்ல, 2000 ரூபாய் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு கிராம்ஸ் ஆட் ஆகும்ல. ஸோ அந்த கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம தாராளமாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம 4 கிராம் நினச்சிக்கிட்டு இருக்க இடத்துல 5 கிராம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதனால் உண்டியல் சேவிங்ஸும் எப்பயுமே நகை சீட்டு பண்ணிங்கன்னா சைட் பை சைடாக நீங்கள் போடுற நகை சீட்டுக்கு மட்டும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உண்டியல் சேவிங்ஸ்னு சொல்லிட்டு பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து தேவையில்லாமல் ஆடம்பர பொருட்கள் வாங்குறத வந்து நினைப்பில் வச்சுக்காதீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் நினச்சி இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ நகை சீட்டுனா நகை சீட்டு போட்டிருக்கேன், ப்ளஸ் எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் எடுக்கணும், பட் என்னால் சீட்டு கட்ட முடியாது, ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு நான் உண்டியலில் வந்துட்டு எப்பயாச்சும் கிடைக்கும் போது போட்டு வச்சு சேவ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சி சேவ் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் எடுக்க முடியும். நான் எதில் பிளான் பண்ணுறனோ இல்லையோ, நகை சீட்டு போடுறதுலையும் சரி நகை எடுக்கிறதுலையும் சரி பக்கா பிளான் பண்ணிப்பேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே எடுத்துருவேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 8 பவுன் நினச்சிட்ருப்பேன், அந்த 8 பவுனோட 1 பவுன் கூட எடுப்பேன், இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த 8 பவுனே எடுப்பேன், அதை விட கம்மியாக எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நமக்கு அதை கால்குலேஷன்ஸ் பண்ணி தானே வீடியோ போடுறோம், அப்புறம் எப்படி குறையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் போன டைம் வந்துட்டு சீட்டு போட்டிருந்ததில் வந்துட்டு என்னோடய சீட்டு அமௌண்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா 8 பவுன் தான் எடுக்க முடியும். 8 பவுன் இல்லை, 7.5 பவுன் என்னமோ தான் எடுக்க முடியும். பட் நான் வந்து எடுத்தது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து ஈர்த்து 10 பவுனாக நான் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு 5 பவுன் தான் நான் சீட்டு போட்டிருக்கிறது, 25000 ரூபாய் போட்டிருக்கேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் கிட்ட தான் எடுக்க முடியும். செட்டில்மெண்ட்டும் முடிச்சுட்டே ஏன்னா டோட்டல் கிராம்ஸ் எனக்கு இப்போயே தெரிஞ்சிருச்சுலாம், நான் வந்துட்டு மாதம் மாதம் கட்டிகிட்டே இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு கடைசியாக தான் 12வது மாதம் 11வது மாதம் தான் தெரியும். பட் நான் வந்துட்டு இப்போயே கட்டிட்டேன், இப்போயே செட்டில்மெண்ட் முடிச்சிட்டனால எனக்கு எத்தனை கிராம்ஸ்னு சொல்லிட்டு ஆட் ஆகி டோட்டலாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு 5.5 பவுன் கிட்ட வந்துச்சு. பட் என்னோடய டார்கெட் வந்துட்டு ஒரு கூட ஒரு 1.5 பவுன் போட்டு 7 பவுன் அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். 7 பவுன் இல்லைனா 6 பவுன், எனக்கு தெரிஞ்சு 7 பவுன் 6 பவுன் ஆச்சு கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐடியா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சீட்டை வந்துட்டு பக்காவாக கட்டிடுவோம் அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா அந்த சீட்டோட கிராம்ஸோட கொஞ்சம் கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது காரணமே பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கும் மிடில் கிளாஸில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நகைங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கனவாக தான் இருக்கும். ஸோ அந்த கனவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சேர்க்கணுமா, நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணி இப்போ வாழ்ந்தீங்கன்னா கடைசி காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம இப்போ கஷ்டப்பட்டோம்னா இந்த வயசில் கஷ்டப்படுற வயசில் கஷ்டப்பட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்க அதுவும் வந்துட்டு வீட்டில் இருக்க கேர்ள்ஸ்லாம் என்னங்க கஷ்டப்பட போகிறோம், வீட்டு வேலை பார்க்குறோம். வீட்டு வேலைங்கிறது பெரிய வேலை தான், காலைல எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. பிள்ளைகளை கிளப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. பட் அதை விட வந்து பயங்கரமான டார்ச்சரை அனுபவித்து வேலை பார்க்குற எத்தனையோ வந்துட்டு வீட்டுக்காரவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே போனால் வந்துட்டு மேனேஜர் டார்ச்சல், அப்புறம் வந்துட்டு டார்கெட் பண்ணணும் அந்த டார்ச்சல், நிறைய டார்ச்சல் இருக்குது. அதை விட நம்ம வீட்டில் ஃப்ரீயாக நம்ம ராஜ்யத்தில் வேலை பார்க்குறோம் வீட்டு வேலைகளை. ஸோ அவ்வளோதான், நினச்சா அந்த பாத்திரத்தை விளக்குவோம், இல்லைனா 2 மணி நேரம் கழிச்சு விளக்குவோம். நம்மளை யாரும் வந்துட்டு கேள்வி கேட்க போகிறது கிடையாது இதை நீ இப்போயே செய்யின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்துல இருந்து பாருங்கள், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறதுக்கு வந்துட்டு நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டை அவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டை நம்ம வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் தான் சேவ் பண்ணி வைக்க முடியும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த மைண்ட் தாட்லாம் இருக்க, பொதுவாக பசங்களை வந்துட்டு அப்படி வளர்க்கவும் மாட்டாங்க பேரண்ட்ஸ் யாருமே. இப்போ உள்ள காலகட்டத்தில் பசங்களையும் அப்படி தான் வளர்க்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். பட் வளர்க்காம இருந்துட்டு மேபி வந்துட்டு அவங்க ஒர்க்குக்கு போக சம்பாதிக்க சேலரியை நம்ம கிட்ட கொடுக்க அப்படி இருக்கிற வீட்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் சேவிங்ஸ்க்கு பிளான் பண்ணணும். நீங்களே ஆடம்பரத்தில் போய் விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ்க்குள்ளே நீங்கள் வரவே முடியாது. ஸோ அப்படி வர முடியாமல் இருந்தீங்கன்னா நல்ல லைஃப்பை என்ஜாய் இப்போ பண்ணியிருப்பீங்க, கடைசி காலத்தில் உங்கள் கையில் 1 பைசா இருந்திருக்காது, உங்கள் பிள்ளைகளோட எஜுகேஷன் கூட நீங்கள் போய் லோனுன்னு அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுங்க. பிளான் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட எஜுகேஷனுக்கு நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, நம்ம கையிலே பணம் இருக்கும். ஸோ நாங்கள்லாம் அப்படி தான், இப்போ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா
2020-22 எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வரும், நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம், அந்த அமௌண்ட்லேருந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்சமோ 35 லட்சமோ வரும். அது கரெக்டாக அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிப்போம், இல்லை வந்துட்டு ஜுவல்லரி எடுக்கணும்னாலும் ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ மேரேஜ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 2-in-1 ஏதாச்சும் ஒன்று சம்திங் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பிளானிங் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஸோ சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும். செலவில் மட்டும் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணக்கூடாது. இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஆடம்பரமாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் போடுவோம். ஒரு பர்த்டேக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்னென்ன டெக்கரேட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி பிளான் போடுறோம்ல, அதில் எவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணுறோன்றதை பாருங்கள். அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணுற ஒரு சின்ன கேக்கு ஒரு செகண்டில் முடிய போகிற விஷயத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இப்போலாம் செலவு பண்ணுறாங்க. எதுக்கு தான் அப்படி செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஒரு அதாவது இப்போ பாப்பா பிறக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம். பாப்பா பிறந்ததுலேருந்து மாதம் மாதம் கேக்கு வெட்டுறாங்க, 1 மந்த் முடிஞ்சு, 60 டேஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வெட்டி யூடியூப்பை போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது எனக்கு வந்துட்டு அந்தளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஏன்னா அதை வந்துட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அந்த வீடியோஸை. ஸோ நான் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. ஸோ சில பேர் வந்து கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், 1 மந்த் செலப்ரேஷன் பண்ணுறாங்க, 2 மந்த் செலப்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு நம்ம பாப்பாவுக்கு 1 மாதம் கூட இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணதுலன்னு சொல்லிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு சரியே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் அப்போ தான் நல்லா கேட்டுருவேன். ஏன்னா அவங்கவுங்ககிட்ட இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதை ஒரு வீடியோவோ போட்டு அதை ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுறது தப்பு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத தண்ட செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். வருஷத்தில் ஒரு டைம் 14 வருதான், அதுவும் ஃபஸ்ட்டு பர்த்டேவாக நல்லா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். அதை வந்து குறையே சொல்ல மாட்டேன். நல்லா வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க, கேக்கு பெருசாக கட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, எல்லாம் ஓகே. அடுத்தடுத்த வருஷம் என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது, அதுக்கு வருஷமும் நிறைய எப்படி பண்ணுறது வந்து பெரிய தப்பு. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செய்முறை ஃபங்க்ஷன் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செய்முறை ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துட்டு இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறது, வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்றது நம்ம பார்த்தது, நான் பார்த்து வளர்ந்தது செய்முறை ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி பர்த்டேக்கெல்லாம் வந்துட்டு பார்த்ததே கிடையாது. ஸோ நான் பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் நாங்கள் என்னோடய பொண்ணுக்குமே வந்துட்டு நாங்கள் வச்சோம், ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வச்சோம். ரெண்டாவது பொண்ணுக்கு நாங்கள் வைக்கவே கிடையாது. ரெண்டாவது பொண்ணுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் மேபி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணனால நாங்கள் வச்சோம். கரெக்டாக 100 பேருக்கு கூப்பிட்டுருந்தோம், கேக் வெட்டோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம், பிரியாணி போட்டோம், எல்லாமே பண்ணோம். செகண்ட் பொண்ணுக்கு நான் சொல்லிட்டேன் இவ்வளோ தூரம். அப்போ நாங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஸோ எனக்கு அப்போ ஷாக்காக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன் செகண்ட் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண வேணாம், அவங்களோட அமௌண்ட்டை எனக்கு அப்படியே கொடுத்துருங்க, நான் ஜுவல்ஸாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பவுன் கிட்ட ஒரு செயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் பண்ணிட்டு போய் செயின் எடுக்க போகிற கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கை செயின் எடுத்து காட்டினார், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். சரி மேபி அவருக்குனாலும் சரி நமக்குனாலும் சரி பாப்பாக்குனாலும் சரி ஒரு தங்கன்னு ஒரு பொருள் எடுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அந்த செயின் நான் கை செயின் எடுத்து கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம பிளான் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் புரிய வைக்கணும். இப்போ நான் வந்து சொல்லிட்டேன் அந்த கை செயின் போடும்போது நான் சொல்லுவேன் இந்த கை செயின் வந்துட்டு நீங்கள் காசை வந்து கறியாக்கியிருப்பீங்க, இப்போ இது கை செயினாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் அடகு வச்சு எத்தனை டைம் திருப்பிட்டீங்க, எவ்வளோ இதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. அதுலேருந்து தான் நாங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டோம், இன்னுமே கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போலாம் முன்னாடியெலாம் கேக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ 2.5 கிலோன்னு வாங்குவாங்க, இப்போலாம் வந்துட்டு 1 கிலோ கேக்கு தான், ஒரே ஒரு ட்ரெஸ் தான். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல பர்த்டேக்குன்னு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து குறைச்சிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் காயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 கிராம் காயின் எடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 11 கிராம்க்கு மேலே சேர்ந்துருச்சு. 24 கேரக்டர் காயினே என்கிட்ட 4 காயின் சேர்ந்துருச்சு. அதில் முக்கியமான விஷயம் என் ஹஸ்பண்ட் தான் போய் எடுத்துகிட்டு வர்றாரு காயின். இப்போ ஃபுல்லாமே கரெக்டாக போவார், 1 கிராம் 24 கேரக்டர் காயின் வாங்குவார், வந்துடுவார்.
வேற எதுவுமே கேட்க மாட்டாது. 22 கேரக்டர் அது எதுவுமே கேட்கறது கிடையாது. இந்த 2 times மாற்றிங்கன்னா அப்படி தான் போய் எடுத்துட்டு வராங்க. நான் சொல்லவே இல்லை, அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமே. நம்ம சொல்லி சொல்லி எடுக்கணுன்ற விஷயத்தை தாண்டி இப்போ அவராக போய் எடுக்கிறேன். ஏன்னா நான் கூட போவேன், இப்போ நான் கூட போகிறதே இல்லை. காயின் எடுக்கிறதுக்கு என்னத்தை கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதே கிடையாது. ஏன்னா பீமாவில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருவாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அந்த கோல்டு ரேட்டுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருவாங்க. நாளைக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த கோல்டு ரேட்டுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது என்னத்தை போய் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரே போய் எடுத்துகிட்டு வந்துருக்கிட்டு இருந்தேன். அவர் தான் ஒரு 3-4 times போனார். ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாரு. 0.99 அதாவது 1 gram 10 mg கம்மியாக 22 characters எடுத்துகிட்டு இருந்தார். நான் சத்தம் போட்டேன், எதுக்கு இந்த சின்ன காயின் எடுத்துடுறீங்க, 1 gram 24 characters கோல்டு காயினை எடுங்க, நான் அதுதான் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு டைம் தாங்க நான் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவரே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக 24 characters தான் எடுத்துகிட்டு வர்றது. பர்த்டேனா காயின் எடுக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் ஆடம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்படாதீங்க. நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க பக்காவாக சேவ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகமாகிறதுனால அந்த வீடியோஸ்க்கே தனி வருமானம் அவங்களுக்கு வரும். ஸோ அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து வந்துட்டு இந்த மாதம் மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், பாப்பா பிறந்ததுலேருந்து 12 months செலிப்ரேட் பண்ணுறேன்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் பாப்பா பிறந்த மாதத்துலேருந்து மாதம் மாதம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறேன்னா, பாப்பா பிறந்து 1 month ஆச்சு, 1.5 gram காயின் எடுக்க போகிறேன், 1 gram காயின் எடுக்க போகிறேன், 2 months ஆச்சு, 1 gram காயின் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் காயின் எடுத்து வைங்க. ஸோ அது பக்காவான சேவிங்ஸு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 months முடிஞ்சிடும். 12 gram கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 pound கிட்டே நீங்கள் சேர்த்துருப்பீங்க. ஸோ அந்த 1.5 pound போட்டுட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட வந்துட்டு காசு கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் 1.5 pound போட்டுட்டு 2 pound பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேக்கு வந்துட்டு செயினே நீங்கள் எடுத்து போட்டுடலாம். கிட்டத்தட்ட 1 pound செயின், 1.5 pound ப்ரைஸ்லெட்டு, சின்ன சின்ன ரிங்கு, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். அப்போது நீங்கள் எப்படியும் ஃபஸ்ட் பர்த்டே வந்துட்டு பக்காவாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ எல்லாருமே வியப்பாகவும் பார்ப்பாங்க, உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கற்றுப்பாங்க. ஓகே, நல்லா சேவிங்ஸ் பண்ணி பிள்ளைக்கு வந்துட்டு பர்த்டேக்கு சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படி தான் நான் பக்காவாக பிளான் பண்ணுவேன். நகை விஷயத்தில் வந்துட்டு செமையாக பிளான் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் முடிஞ்சளவு இந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நகை வந்துட்டு குழந்தைகளுக்கு எடுக்கிறதுக்கு செட்டாக கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி பாய்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எப்படி எடுக்கலாம், செட்டாக எடுக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நம்ம வந்து வீடியோஸ் நகையை பற்றியே போடுறதுனால கீழே கமெண்ட் பண்ணுறது, என்னோடய குழந்தைக்கு வந்துட்டு பர்த்டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 pound இல்லை 2.5 pound 2 pound வந்துட்டு எல்லாமே எடுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து பாய் பேபியாக கேர்ள் பேபியாக நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ இருந்தாலும் நான் 2 பேருக்குமே போடுறேன், எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2000 rupees சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 months போட்டிங்கன்னா 22000 rupees கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம கிராமில் தான் இந்த 22000 வர வைக்க போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு எடுத்து வரலாம். ஸோ அப்படி ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் உண்டியில் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது நான் கம்மியாக சொல்லியிருக்கேன், 3000 rupees சொல்லிட்டு. 1 வருஷத்தில் 3000 rupees சேரலாம், மேபி இதை விட கூட 6000 rupees சேரலாம். அப்படி கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதுக்கு எடுத்து கொடுப்போம் இதுக்கு எடுத்து கொடுப்போன்னு பண்ணாமல் இந்த வந்துட்டு நகை எடுக்கிறதுக்கு சேர்த்து போட்டு எடுத்துருங்க, கிராம்ஸும் கூட கிடைக்கும். இல்லைக்கா நான் வந்துட்டு 2500 rupees சீட்டுனா 27500 rupees உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயே தாராளமாக நீங்கள் 4 gramக்கு மேலேயே எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டிக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட்டு பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து கிராமில் தான் கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ சீட்டு போடுறது அமௌண்ட்டில் வர வைக்காதீங்க, கிராமில் வர வைங்க. கிராமில் வைக்கிறது பெஸ்ட்டு, அவங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சீட்டு கட்டுறது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும்போது கட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டு ரேட்டு 5520 இருக்கா, இன்னைக்கு கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிராம் கூட காட்டும். இதுவே மேபி நீங்கள் 5600 இருக்கும்போது ஒரு கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். 5600 அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும், 5520 கூட இருக்கும். ஸோ எப்படி கட்டணுன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. கோல்டு ரேட்டு வந்துட்டு குறையும் போது மட்டுமே சீட்டு கட்டுங்க. உங்கள் கையில் கேஷ் இருந்துச்சுனாலும் பக்காவாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 30 வரையும் பாருங்கள், என்றைக்கு கோல்டு ரேட் குறையுதோ அன்றைக்கு டக்குன்னு கட்டி விட்டுருங்க.
அந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ 10 கிராம் 1 கிராம் 2 கிராம் அதாவது 10 கிராம் கிடையாது, 10 மில்லி கிராமு 20 மில்லிகிராம்லாம் என்ன வந்துடுதுன்னு நினைக்காதீங்க. அந்த ஒவ்வொரு மில்லிகிராமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 மந்த்தில் வந்துட்டு உங்களுக்கு 1 கிராமுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதுவும் 10,000 சீட்டு போடுறவங்களுக்குலாம். ஸோ அதனால தான் எப்பயுமே வந்துட்டு கோட் ரேட் குறையும் போது சீட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.